தலைசிறந்த நாகரிகங்களில் ஒன்றான சுமேரியர்களின் நாகரிகத்தில் தொடங்கி பல மனித நாகரிகங்கள் ஒரு குறிப்பிட்ட நாடோடி சமூகத்தினரின் நிரந்தர வாழ்விடத் தேடலை மையப்படுத்தியே வளர்ந்திருக்கிறது. இதுபோன்ற வேட்டை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள்தான் பின்னாளில் பல துறைகளில் வளர்ச்சி பெற்று நாகரிகத்தின் உயர்படிகளில் இருந்திருக்கிறார்கள். பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் போராடி தோற்று தொடர்ந்து போராடி தங்களுக்கென்று புது நாகரிகங்களையும் புது கலாச்சாரங்களையும் இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் இத்தகைய வேட்டை சமூகத்தினர்கள்தான். அன்றி அவர்களின் வாழ்வியல் நாகரிகத்தை கண்டு நாம் பல சமயங்களில் வியந்திருக்கிறோம். எப்படி இது சாத்தியம் என்று விவாதித்தும் இருக்கிறோம். ஏன் எப்படி என்று நம் பல கேள்விகளுக்கு இதுநாள் வரை நமக்கு தகுந்த பதில்கள் கிடைக்கவே இல்லை. இப்படியாக நாம் எதிர்கொள்ளும் பல புதிர்களுக்கான விடைகளை ஒருபுறம் ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தாலும் இதுநாள் வரை பல புதிர்கள் புதிர்களாகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதைப்போலத்தான் பல புதிர்களுடன் 3700 ஆண்டுகளுக்கு முன்பு மிகவும் செழிப்பான சிந்து சமவெளியில் ஒரு தலைசிறந்த நாகரிகம் தனக்கென்று புதிய கலாச்சார படிமங்களோடு காத்திருந்தது. பாகிஸ்தானில் இருக்கும் சிந்து மாகாணத்தில் உள்ள லாக்கரை மாநிலத்தில்தான் மொகஞ்சதோரா அமைந்திருக்கிறது. ஆரம்ப காலத்தில் இந்தியாவின் வடக்கு பகுதியில் வந்து சேர்ந்த ஒரு மேய்ச்சல் சமூகம் தங்களின் நிரந்தர வாழ்விடத்திற்காகவும் தங்களின் கால்நடைகளின் மேய்ச்சல் நிலத்திற்காகவும் செழிப்பான சிந்து சமவெளியைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். மேற்கில் அமைந்த இந்துகுஷ் மலையும் வடக்கில் வானுயர்ந்து கம்பீரமாக நிற்கும் இமயமலையும் அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாகவும் சமவெளியின் இருபுறங்களில் ஓடும் சிந்து நதியும் சரஸ்வதி நதியும் அவர்களின் வளமான வாழ்க்கையின் ஆதாரமாகவும் இருந்திருக்கிறது. இந்திய அகழ்வாராய்ச்சி நிறுவனத்தில் உயர் பதவியில் இருந்த ஆர்.டி. பானர்ஜி என்பவர்தான் புதையுண்ட சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி இந்த உலகுக்கு முதன் முதலில் 1922 அறிமுகப்படுத்தினார். 4000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய தலைசிறந்த சிந்து சமவெளி நாகரிகத்தின் படிமங்களை அகழ்வாராய்ச்சியாளர்கள் மொகஞ்சதாரா மற்றும் ஹாரப்பாவில் தான் கண்டெடுத்தார்கள். முதன் முதலில் மொகஞ்சதாரா நகரம்தான் அவர்களின் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டது. 2 வருடங்கள் கழித்து அங்கிருந்து 590 கிலோமீட்டர் வடக்கில் உள்ள ஹாரப்பாவிலும் ஆராய்ச்சிகள் தொடர்ந்தது. இங்கு கண்டெடுக்கப்பட்ட கலைப்பொருட்கள் மற்றும் பல உபகரணங்களின் மாதிரியை இன்றைய ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தானிலும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். சமவெளியில் அகழ்ந்தெடுத்த தங்க ஆபரணங்களும் நுண்ணிய தங்கத்தினாலான கலைப்பொருட்களும் அங்கு வாழ்ந்த மக்களின் செல்வச் செழிப்பையும் அவர்களின் உயர்ந்த கலாச்சாரத்தையும் நமக்கு தெரியப்படுத்துகிறது. டைகிரஸ் நதிக்கரையில் வளர்ந்த மெசபட்டோமிய நாகரிகம், நைல் நதிக்கரையில் வளர்ந்த எகிப்திய நாகரிகம் அனைத்தும் சிந்து சமவெளி நாகரிகத்தை ஒட்டிய காலகட்டங்களில்தான் வளர்ச்சி பெற்றிருக்கிறது. ஆரம்ப காலத்தில் சிறிய நிலப்பரப்பில் தொடங்கிய சிந்து சமவெளி நாகரிகம் உலகின் மற்ற நாகரிகங்களை விட முன்னோடியான நாகரிகமாக அனைவராலும் இன்றளவும் போற்றப்படுகிறது. அந்த காலத்தில் மொகஞ்சதாரா சிந்து சமவெளி நாகரிகத்தின் மிகப்பெரிய நகரமாக இருந்திருக்கிறது. புகழ்பெற்ற இந்த நகரம் 7 முறைகள் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறதாம். ஒவ்வொரு முறையும் புதிய நகரம் பழைய நகரத்தின் அழிவில் இருந்தே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் அங்கு பாய்ந்த சிந்து மற்றும் சரஸ்வதி நதிகளில் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குதான் என்று சில ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். 1964-65 வாக்கில் டாக்டர் ஜிஎஃப் டேல்ஸ் நடத்திய கடைசி கள ஆய்விற்கு பிறகு இந்த இடத்தின் சரித்திர முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு மேற்கொண்டு எந்தவித கள ஆய்வுகளும் இதுநாள் வரை மேற்கொள்ளப்படவே இல்லை.
சமவெளியில் இருக்கும் கட்டிடங்கள் மற்றும் தெருக்கள் எல்லாம் ஒரே சீரான வடிவமைப்புடன் மிகவும் நேர்த்தியாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக அங்கு காணப்படும் கழிவு நீர் வெளியேற்றும் கால்வாய்களின் கட்டமைப்பு இந்திய நாகரிகத்திற்கு ஈடாக மிகவும் சிறப்பான முறையில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. எல்லா கட்டிடங்களும் சுட்ட செங்கற்களாலேயே கட்டப்பட்டிருக்கிறது. நகரத்தின் மத்தியில் மக்கள் கூடும் மிகப்பெரிய சந்தை திடல் காணப்படுகிறது. வர்த்தகத்திற்கு அவர்கள் தகுந்த இடைக்கற்களையும் முன்னேற்றமான உபகரணங்களையும் உபயோகித்திருக்கிறார்கள். பகைவர்களின் தாக்குதலிலிருந்து தப்பிக்க நகரத்தின் முக்கியமான இடங்களில் கண்காணிப்பு பரண்களும் நிறுவப்பட்டிருக்கிறது. இதைத் தவிர மிகவும் நவீனமான பொது தானிய சேமிப்பு கிடங்கும் இங்கு உள்ளது. குறிப்பாக 78 அறைகள் கொண்ட மிகப்பெரிய கட்டிடத்தை சமுதாய கூடங்களாகவும் பொது விழாக்களை கொண்டாடுவதற்கும் சமவெளி மக்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஊரின் மத்தியில் 12 மீட்டர் நீளமும் 7 மீட்டர் அகலமும் 2.5 மீட்டர் ஆழமும் உள்ள மிகப்பெரிய பொது குளியல் இடத்தை சுட்ட செங்கற்களால் கட்டியிருக்கிறார்கள். குளத்தில் தேக்கி வைத்திருக்கும் நீர் தரை வழியாக உறிஞ்சப்படாமல் இருப்பதற்காக தரைப்பகுதியில் கருங்கற்களை பரப்பியிருக்கிறார்கள். தங்களின் ஜாதிய வழிபாட்டிற்காகவும் அதை சார்ந்த சடங்குகளுக்காகவும் இந்த பொது குளியல் இடத்தை உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள். அத்தகைய குளியல் இடங்கள் ரோமாபுரியில் காணப்படும் பிரபுக்களின் ஆடம்பரமான குளியல் இடத்தினை ஒத்திருக்கிறது. இதைத் தவிர எல்லா வீடுகளிலும் கிணறுகள் மற்றும் குளியல் அறைகள் காணப்படுகின்றன. ஒவ்வொரு வீட்டிலும் தனிப்பட்ட குளியல் அறை ஒன்றினைத் தவிர கூடுதலாக நிலவரியில் சுடுநீர் குளியல் அறை ஒன்றும் இருந்திருக்கிறது. நமக்கு முதன் முதலில் எழுத்து முறையை சிந்து சமவெளி மக்கள்தான் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் அதை மொழிபெயர்க்கவோ அல்லது புரிந்து கொள்வதற்கோ ஆராய்ச்சியாளர்களால் இதுநாள் வரை சாத்தியப்படவே இல்லை. அங்கு கண்டெடுக்கப்பட்ட பல பொருட்களும் அங்கு வாழ்ந்த மக்களின் வாழ்வியலை பற்றிய குறிப்புகளும் இன்று வரை ஆராய்ச்சியாளர்களுக்கு மிகப்பெரிய புதிர்களாகவே இருந்திருக்கிறது. இங்கு முக்கியமாக மத வழிபாட்டு இடங்களோ அல்லது பெரிய அரண்மனை போன்ற கட்டிடங்களோ இல்லாததால் மன்னரோ அல்லது மத குருக்களோ நிச்சயம் ஆட்சி புரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று மட்டும் தெரிகிறது. மக்களாட்சியில் மக்களின் பிரதிநிதிகளை சமவெளி மக்கள் அங்கிருக்கும் மிகப்பெரிய சமூக கூடங்களில்தான் நிச்சயம் தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும். இப்படியாக மனித நாகரிகத்தின் உயர்நிலையில் இருந்த ஒரு தலை சிறந்த சமூக அமைப்பு படிப்படியாக பிற்காலங்களில் அழிந்து போனது. மொகஞ்சதாராவை ஒரு காலத்தில் தங்களின் வாழ்விடமாக ஏற்றுக்கொண்ட மக்கள் பிற்காலத்தில் ஏன் அந்த இடத்தை விட்டொழித்து மாற்று இடத்தினை தேர்ந்தெடுத்தார்கள்? சமீபத்திய நாளிதழ் ஒன்றில் வெளியாகியிருந்த சிந்து சமவெளி நாகரிகத்தின் ஆராய்ச்சி கட்டுரையில் ஹாரப்பா நாகரிகத்தின் திடீர் அழிவிற்கு அந்நாளில் ஏற்பட்டிருக்கும் பருவநிலை மாறுதல்களோ அல்லது நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பூமி தகட்டின் இடமாற்றமோதான் முக்கியமான காரணமாக இருக்கலாம் என்று கண்டறிந்திருக்கிறார்கள். இதுபோன்ற பூமி தகட்டின் நகர்வால் நதிகளின் போக்கு இடம் மாற்றப்பட்டு அதனால் சமவெளி பகுதியில் பெரும் வெள்ளப்பெருக்கோ அல்லது கடுமையான தண்ணீர் பஞ்சமோ ஏற்பட்டிருக்கலாம். அதன் விளைவாக அங்கு வாழ்ந்து வந்த மக்கள் சமவெளியை விட்டு இடம்பெயர்ந்திருக்கலாம். அங்கு வாழ்ந்து வந்த மக்களின் விவசாயம் நதிநீர் பாசனத்தை பெரிதும் நம்பியிருந்ததால் பருவநிலை காரணமாக ஏற்பட்ட பாசன நீர் பற்றாக்குறையால் மாற்று இடமும் தேடியிருக்கலாம். சமவெளி மக்கள் தங்களின் ஆரம்ப கால வாழ்விடத்தை விட்டு வேற்று இடத்திற்கு வெளியேறியதற்கான சரியான காரணங்கள் நமக்கு இதுநாள் வரை கிடைக்கவே இல்லை. 2500 BC 1900 BC வரை நாகரிகத்தின் உயரிய நிலையில் இருந்த சிந்து சமவெளி நாகரிகம் படிப்படியாக பல காரணங்களால் பின்னாளில் அழிய ஆரம்பித்தது.
ஒரு குறிப்பிட்ட மனித நாகரிகம் அதன் சரிவு நிலையில் வேற்று ஒரு நாகரிகத்தின் வருகையால் தன் மூலக்கூறுகளை இழந்துவிடும் என்ற வாதத்தை முழுவதுமாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆரம்ப கால நாகரீக வளர்ச்சிகள் ஒன்றினை தொடர்ந்து மற்றொன்று என்பதான சார்பு நிலை கூறுகளை ஒத்துத்தான் வளர்ந்திருக்கிறது. இதுபோன்ற பொதுவான நாகரீக வளர்ச்சியை அடுத்து வரும் சந்ததியர்களோ அல்லது வேற்று சமூகத்தினரோ பழைய நாகரீகத்தை முழுவதுமாக அழித்துவிட்டு ஒவ்வொரு முறையும் முற்றிலும் புது நாகரீகமாக தொடங்கியிருக்கும் பட்சத்தில் மனிதனின் நாகரீக வளர்ச்சி 5000 ஆண்டுகளுக்குள் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்குமா என்பது சர்ச்சைக்குரிய விவாதப் பொருளாகிவிடும். ஒரு நாகரீகத்தின் தொடர்ச்சி மற்றொரு நாகரீகத்தின் தொடக்கம் என்பது எந்த அளவிற்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மையோ அதே அளவிற்கு எந்த ஒரு தனி மனித நாகரீகமும் அதன் வளர்ச்சி நிலையில் ஒரு குறிப்பிட்ட இனத்தாரின் விழுமியங்களை மட்டும் கொண்டிருக்காது என்பது 100% உண்மை. சிந்து சமவெளி நாகரீகம் அழியும் தருணத்தில்தான் மத்திய ஆசியாவிலிருந்து இந்திய பாகிஸ்தானிற்கும் ஆப்கானிஸ்தானிற்கும் இடையில் அமைந்திருக்கும் 28 மைல் நீளமுள்ள குறுகலான கைபர் கணவாய் வழியாக ஆரியர்களின் வருகையும் தொடர்ந்திருக்கிறது. அந்த சமயத்தில்தான் ஆரியர்களின் போர்க்கடவுளான இந்திரனுக்கும் திராவிடர்களின் கடவுளான காளிக்கும் ஏற்பட்ட கடும் போரில் ஆரியர்களே வெற்றி பெற்று சமவெளியை கைப்பற்றியதாக சில கதைகளும் உண்டு. சிந்து சமவெளி நாகரிகம் அழிந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் சமவெளியில் குடியேறிய ஆரியர்கள் அந்த மக்களுடனேயே சில காலம் வாழ்ந்து அந்த மக்களின் நாகரிகங்களை முற்றிலும் கற்றுணர்ந்து பிறகு தங்களில் இருப்பை நிரந்தரப்படுத்தியிருக்கலாம். சமவெளி மக்களும் வேற்று இடங்களுக்கு குடிபெயர்ந்திருக்கலாம். ஆரிய திராவிட வேற்றுமைகள் இருக்கும் வரை இப்படியான யூகங்களும் சார்புநிலை வாதங்களும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும்.